மத்திய அரசினுடைய யுவ கேந்திரா அமைப்பின் மூலமாக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுடைய அவருடைய திறமையை, ஆற்றலை, அறிவை வெளிக்கொண்டு வருவது குறித்து சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து நம்முடைய பழங்குடியின மக்களையும் இளைஞர்களையும் இளம்பெண்களையும் அளித்து வந்து மாநிலங்களில் இருந்த பல்வேறு பரிமாற்றங்களை அவர்களை காணவும் நம்முடைய தமிழ்நாடுடைய புதுச்சேரியுடைய கலாச்சாரங்கள் அவர்கள் அறிந்து கொள்வதும் ஒரு நல்ல ஏற்பாடாக இந்த நிகழ்ச்சி கடந்த 7 தினங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமிக்க பல்வேறு சரித்திர புகழ் வாய்ந்த இடங்களை இந்த அமைப்பினை நடத்தி கொண்டிருக்கின்ற அலுவலர் பெருமக்கள் அவர்களெல்லாம் அந்த இடங்களுக்கு அழைத்து சென்று காண்பித்து அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அங்கே வாசிக்கின்ற மக்கள் மற்ற மாநிலங்களுக்கு சென்று மற்ற மாநில மக்கள் இந்திய திருநாட்டில் மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற கலாச்சாரங்களையும் வழிமுறைகளும் மரபுகளையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல ஏற்பாடு செய்கின்ற தமிழ்நாடு புதுச்சேரி யுவகேந்திரா அமைப்பினர் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்து மிக்க அவர்களுக்கு என்னுடைய நன்றியை. மாண்புமிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட காலத்தில் வரை ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை ஏழை எளிய மக்கள், வாழ்க்கையில் அடித்தத்தில் இருக்கும் மக்கள், கிராமப்புறங்களில் இருக்கின்ற மக்களுடைய பொருளாதார நிலை, மேல்தட்டிலே வசிக்கின்ற மக்களுடைய பொருளாதார நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்றுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் அனைத்து நிதிநிலை அறிக்கையும் வெகு சிறப்பாக நாட்டு மக்களுக்கு, நாட்டு மக்களுடைய நலனுக்கு, நாட்டிற்குரிய வளர்ச்சிக்கு பிரகடனப்படுத்தினார் என்பதனை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். அந்த அடிப்படையில் சமூகத்தில் வாழ்கின்ற பலதரப்பட்ட மக்களுடைய சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் இன்றைக்கு நல்ல பலனை அளித்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய முன்னேற்றங்கள் பல வகையில் அவர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு நல்ல வழியை மாண்புமிகு அம்மா அவர்களும் இன்று நடவடிக்கை கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் நிதிநிலை அறிக்கை உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு நல்ல நிதிநிலை அறிக்கையாக நாட்டு மக்கள் நலன் கருதியும் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அனைத்து துறைகளிலும் மேம்படுவதற்குரிய நிதிநிலை அறிக்கையாக உறுதியாக வெளிவரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.